நம்மள நிறைய பேருக்கு ஸ்டெப் மதர், ஹாஃப் சிஸ்டர், ஸ்டெப் சிஸ்டர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டா மண்டை குழம்பிடும். இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலி எக்ஸாம்பிளா எடுத்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நாம இன்னைக்கு எடுத்துக்க போற ஃபேமிலி ஆக்டர்ஸ் ராதிகா சரத்குமாரோட ஃபேமிலி. ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் பிறந்த பையன் பேரு ராகுல். ராதிகாவோட ப்ரீவியஸ் மேரேஜ்ல பிறந்த பொண்ணு ரேயன். அதே மாதிரி சரத்குமாரோட ப்ரீவியஸ் மேரேஜ்ல பிறந்த பொண்ணு வரலட்சுமி. ராதிகாக்கு வரலட்சுமி ஸ்டெப் டாட்டர், வரலட்சுமிக்கு ராதிகா ஸ்டெப் மதர். அதே மாதிரி சரத்குமாருக்கு ரேயன் ஸ்டெப் டாட்டர், ரேயனுக்கு சரத்குமார் ஸ்டெப் ஃபாதர். இப்போ ரேயனுக்கும் ராகுலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ரேயனுக்கு ராகுல் ஹாஃப் பிரதர், அதே மாதிரி ராகுலுக்கு ரேயன் ஹாஃப் சிஸ்டர். இங்க ஏன் ஹாஃப்னு சொல்றோம்னா, ரேயனுக்கும் ராகுலுக்கும் ஒரு காமனான பேரண்ட் இருக்கணும். இந்த காமனான பேரண்ட் வந்து ராதிகா, அதனால அவங்கள ஹாஃப்னு சொல்றோம். அதே மாதிரி ராகுலுக்கு வரலட்சுமி ஹாஃப் சிஸ்டர், வரலட்சுமிக்கு ராகுல் ஹாஃப் பிரதர். ஏன்? அவங்களோட காமனான பேரண்ட் வந்து சரத்குமார். ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு பேரண்ட் இருந்தே ஆகணும், ஹாஃப்னு சொன்னா. இங்க வந்து சரத்குமார். புரிஞ்சுதா? இப்போ கடைசியா ரேயனுக்கும் வரலட்சுமிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ரேயனுக்கு வரலட்சுமி ஸ்டெப் சிஸ்டர், அதே மாதிரி வரலட்சுமிக்கு ரேயன் ஸ்டெப் சிஸ்டர். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு காமனான பேரண்ட் இல்லை. புரிஞ்சுதா? ஹாஃப் பிரதர், ஹாஃப் சிஸ்டர், ஸ்டெப் சிஸ்டர் அண்ட் ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கிளியரா புரிஞ்சிடும். டன்.